உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் கணிதம் தரம் நான்கில் திண்மங்களும் தள வடிவங்களும் தொடர்பாக கற்கப் போகின்றோம். திண்மங்களினதும் கேத்திர கணித தள வடிவங்களினதும் பண்புகளையும் இயல்புகளையும் இனங்கண்டு கொள்வது தொடர்பாகவும், நேர்கோடுகளை பயன்படுத்தி தரப்பட்டுள்ள அளவுகளுக்கு ஏற்ப கேத்திர கணித தளவடிவங்களை வரைவது தொடர்பாகவும், அவை தொடர்பான செயற்பாடுகளில் ஈடுபடுவது தொடர்பாகவும் இன்று கற்கப் போகின்றோம். அடுத்ததாக பாடத்துடன் தொடர்புடைய சொற்களஞ்சியம். ஒவ்வொரு பாடத்திலும் சொற்களஞ்சியங்களை பயன்படுத்தி வருகின்றோம். இன்றைய திண்மங்களும் தளவடிவங்களும் என்ற பாடத்திலே நான் பயன்படுத்துகின்ற சொற்களஞ்சியத்தை பாருங்கள். கோடு, நேர்கோடு, வளைகோடு, முன்தோற்றம், பக்கத்தோற்றம். மீண்டும் கூறுகின்றேன். கோடு, நேர்கோடு, வளைகோடு, முன்தோற்றம், பக்கத்தோற்றம். இவ்வாறான சொற்களை பயன்படுத்தி இன்று நாம் கற்கப் போகின்றோம். அடுத்ததாக திண்மங்களும் தளவடிவங்களும் செயற்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் உபகரணங்கள். முதலாவதாக அடிமட்டம். அடிமட்டத்தை பயன்படுத்தி இன்றைய செயற்பாடுகளை செய்து கொள்வோம். அடுத்து சதுரக்கோட்டு தாள்கள். சதுரக்கோட்டு தாள்களை பயன்படுத்தி நேராக நேர்கோடுகளை வரைந்து கொள்ள முடியும். நீள அளவுகளுக்கு சமனாக நேர்கோடுகளை வரைவோம். பாருங்கள், நேர்கோடுகளை வரைந்து கொள்வோம். நேர்கோடுகளை வரைவதற்கு அடிமட்டத்தினை பயன்படுத்திக் கொள்வோம். இப்பொழுது நான் நேர்கோடு ஒன்றினை வரைந்து காண்பிக்கப் போகின்றேன். நேர்கோடு, நேர்கோட்டினை வரைவதற்காக நான் அடிமட்டத்தினை பயன்படுத்தி இந்த நேர்கோட்டினை வரைந்துள்ளேன். பாருங்கள், நேர்கோடு வரையப் போகின்றேன். இங்கே அடிமட்டத்தினை பயன்படுத்தி நேர்கோட்டினை வரைந்துள்ளேன். அடுத்ததாக மீண்டும் நேர்கோட்டினை வரையப் போகின்றேன். மேலிருந்து கீழ் நோக்கி இப்பொழுது நேர்கோட்டினை வரைந்துள்ளேன். அடுத்ததாக வளைகோடுகளை வரைவோம். பாருங்கள், வளைந்த கோடுகள். இவ்வாறாக வளைகோடுகளை வரைந்து காண்பித்திருக்கின்றேன். முதலில் நேர்கோடுகளை வரைந்தோம். நேர்கோடுகளை வரைவதற்காக அடிமட்டத்தை பயன்படுத்தி நாங்கள் வரைந்தோம். வளைகோடுகளை சாதாரணமாக வரைந்து கொண்டோம். இப்பொழுது பாருங்கள், நேர்கோடுகளையும் வளைகோடுகளையும் வகைப்படுத்துவோம். இங்கே நேர்கோடுகள் வளைகோடுகள் தரப்பட்டிருக்கின்றன. இவற்றை பொருத்தமாக நாங்கள் வகைப்படுத்தப் போகின்றோம். முதலில் நேர்கோடுகளும் வளைகோடுகளும் பாருங்கள். முதலாவது உள்ள கோடு என்னது? வளைகோடு. அடுத்து நேர்கோடு, கிடையாக வரையப்பட்ட நேர்கோடு. அடுத்து கோட்டை பாருங்கள், வளைந்த கோடு. அடுத்ததாக நேர்கோடு மேலிருந்து கீழ் நோக்கி காணப்படுகின்றது. நேர்கோடு, அடுத்து வளைகோடு. பாருங்கள்,
வளைந்து காணப்படுகின்றது, வளைகோடு. அடுத்து நேர்கோடு. இப்பொழுது பாருங்கள், நேர்கோடுகள் வளைகோடுகள், நேர்கோடுகள் கிடையாக மேலிருந்து கீழ் சரிந்து நேராக வரையப்பட்டிருக்கின்றது, அங்காலே வளைகோடுகள் காட்டப்படுகின்றன. சமனான நீளத்தில் நேர்கோட்டினை வரைவோம். சமனான நீளத்தில் நேர்கோட்டினை வரைந்து கொள்ளப் போகின்றோம். பாருங்கள், இந்த நேர்கோடு 5 கட்டங்களை கொண்டுள்ளது. 1, 2, 3, 4, 5 ஐந்து கட்டங்களை கொண்டுள்ளது. இதற்கு சமனான நேர்கோட்டினை நாங்கள் வரைந்து கொள்ளப் போகின்றோம். நேர்கோட்டினை வரைவதற்கு அடிமட்டத்தினை பயன்படுத்துவோம். அடிமட்டத்தினை பயன்படுத்தி நேர்கோட்டினை வரைந்து கொள்வோம். இப்பொழுது பாருங்கள், சமனான நீளத்தில் நேர்கோடு வரையப்பட்டுள்ளது. 5 கட்டங்கள், இங்கே 5 கட்டங்கள் வரைந்துள்ளேன் நேர்கோடு. அதேபோல் சமனான நீளத்தில் நேர்கோடு வரைந்துள்ளேன். நீளம் 5 கட்டங்கள், நீளம் 5 கட்டங்கள். அடுத்து 8 கட்டங்கள் நீளத்தில் நேர்கோடு வரைவோம். 8 கட்டங்கள் நீளத்தில் பாருங்கள், 8 கட்டங்கள் நீளத்தில் நேர்கோட்டினை வரைவதற்கு அடிமட்டத்தினை பயன்படுத்துகின்றேன். இப்பொழுது 8 கட்டங்கள் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 கட்டங்கள் வரையப்பட்டிருக்கின்றது நேர்கோடாக. அடுத்ததாக 6 கட்டங்கள் நீளத்தில் இடமிருந்து வலமாக நேர்கோடு வரைவோம். 6 கட்டங்கள் நீளத்தில் இடமிருந்து வலமாக நேர்கோடு வரைவோம். இப்பொழுது நேர்கோடு வரைவதற்காக அடிமட்டத்தை பயன்படுத்தி இடமிருந்து வலமாக நேர்கோட்டினை வரைந்து கொள்கின்றேன். 6 கட்டங்கள் நீளத்தில், 1, 2, 3, 4, 5, 6 கட்டங்கள் நீளத்தில் நீளம் 6 கட்டங்கள். அடுத்து தேவதானியங்கள், புள்ளிகளை இணைப்பதன் மூலம் நேர்கோடு வரைவோம். இங்கே 4 புள்ளிகள் தரப்பட்டிருக்கின்றன. ஏ, பி, சி, டி என பெயரிடப்பட்டிருக்கின்றன. பாருங்கள், புள்ளிகள் இடப்பட்டிருக்கின்றன. இந்த புள்ளிகளை இணைப்பதன் மூலம் நேர்கோடுகளை வரைந்து கொள்வோம். இங்கே எந்தெந்த புள்ளிகளை இணைக்க வேண்டும் என்பது தொடர்பாக தரப்பட்டிருக்கின்றது. அதனை அவதானித்து நாங்கள் நேர்கோட்டினை வரைந்து கொள்வோம். முதலாவதாக ஏ, பி, ஏயிலிருந்து பி 2 புள்ளிகளையும் இணைத்து நேர்கோடு வரையப் போகின்றோம். பாருங்கள், ஏ, பி, ஏபிக்கு நேர்கோடு வரைந்துள்ளேன். இப்பொழுது பார்த்திருப்பீர்கள். அடுத்ததாக பி, சி, இந்த 2 புள்ளிகளையும் இணைத்து நேர்கோடு வரையப் போகின்றேன். பி இங்கே உள்ளது, சி அங்கே உள்ளது. அந்த 2 புள்ளிகளையும் நான் இணைக்கப் போகின்றேன். இதை இணைப்பதற்கு அடிமட்டத்தை பயன்படுத்தி இணைத்துக் கொள்கின்றேன். பி, சி 2 புள்ளிகளையும் இணைத்துவிட்டேன். அடுத்ததாக சி, டி இந்த 2 புள்ளிகளையும் இப்பொழுது இணைக்கப் போகின்றேன். பாருங்கள், சி அங்கே காணப்படுகின்றது, டி இங்கே காணப்படுகின்றது. அந்த 2 புள்ளிகளையும் இணைத்து கொள்ளப் போகின்றேன். இணைப்பதற்கு அடிமட்டத்தினை பயன்படுத்தி இணைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது சி, டி என்ற புள்ளிகளை இணைத்துவிட்டேன். அடுத்ததாக டி, ஏ, டி என்ற புள்ளி, ஏ என்ற புள்ளி இந்த 2 புள்ளிகளையும் இணைக்கப் போகின்றேன்.
இப்பொழுது டி ஏ என்ற புள்ளிகளை இணைத்து விட்டேன். பாருங்கள், ஏ பி என்ற புள்ளி, பி சி என்ற புள்ளி, சி டி என்ற புள்ளி, டி ஏ என்ற புள்ளி. இவ்வாறாக இந்த புள்ளிகளை இணைத்து விட்டேன். அடுத்ததாக ஏ சி, ஏ என்ற புள்ளியையும் சி என்ற புள்ளியையும் இணைக்கப் போகின்றேன். இப்பொழுது ஏ சி என்ற புள்ளியையும் இணைத்து விட்டேன். அடுத்ததாக இறுதியாக பி டி இந்த இரண்டு புள்ளிகளையும் இணைக்கப் போகின்றேன். மேலிருந்து கீழாக பி டி என்ற புள்ளிகளை இணைக்கப் போகின்றேன். பாருங்கள், கேட்கப்பட்ட நேர்கோடுகளை வரைந்துவிட்டோம். ஏ பி, பி சி, சி டி, டி ஏ மற்றும் ஏயிலிருந்து சிக்கு, பியிலிருந்து டிக்கும் நேர்கோடுகளை வரைந்து விட்டோம். அடுத்ததாக ஐந்து கட்டங்கள் நீளம், ஐந்து கட்டங்கள் அகலமுடைய ஒரு சதுரத்தை வரைவோம். ஐந்து கட்டங்கள் நீளம், ஐந்து கட்டங்கள் அகலம், சதுரத்தை வரைந்து கொள்ளப் போகின்றோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து கட்டங்கள் நீளம், ஐந்து கட்டங்கள் அகலமுடைய சதுரம் ஒன்றினை பாருங்கள். நீளம் ஐந்து கட்டங்கள், அகலம் ஐந்து கட்டங்கள், சதுரம் என்றால் நான்கு பக்கங்களும் சமன். ஆகவே ஐந்து கட்டங்கள், ஐந்து கட்டங்களில் சதுரத்தை வரைந்துள்ளேன். எட்டு கட்டங்கள் நீளம், ஐந்து கட்டங்கள் அகலமுடைய ஒரு செவ்வகத்தை வரைவோம். முதலில் சதுரத்தை வரைந்த நாங்கள் இப்பொழுது செவ்வகத்தை வரைந்து கொள்ளப் போகின்றோம். எட்டு கட்டங்கள் நீளம், ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. எட்டு கட்டங்கள் நீளம், ஐந்து கட்டங்கள் அகலம் கொண்ட செவ்வகத்தை வரைந்துள்ளோம். இனி பாருங்கள், நீளம் எட்டு கட்டங்கள், அகலம் ஐந்து கட்டங்கள், ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து கட்டங்கள். இவ்வாறான செவ்வகத்தை வரைந்து விட்டோம். இப்பொழுது பாருங்கள், இங்கே உள்ள நேர்கோட்டின் நீளம் யாது, இந்த நேர்கோட்டின் நீளம் யாது. பாருங்கள், நீளம் ஒன்பது கட்டங்கள், ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது. ஒன்பது கட்டங்கள். ஆகவே இந்த நேர்கோட்டின் நீளம் ஒன்பது கட்டங்கள். அடுத்ததாக பக்கம் ஒன்றின் நீளம் ஏழு கட்டங்களான சதுரம் ஒன்று வரைந்து நிறம் தீட்டுங்கள். பக்கம் ஒன்றின் நீளம் ஏழு கட்டங்களான சதுரம் ஒன்று, நீளம் ஏழு கட்டங்கள் வரக்கூடியதான சதுரம் ஒன்றை வரைந்து கொள்வோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு. ஒரு பக்கம் ஏழு கட்டங்கள் வரக்கூடியதான சதுரம் பாருங்கள், ஏழு கட்டங்கள், ஏழு கட்டங்கள். இப்பொழுது நாங்கள் ஏழு கட்டங்கள் நீளமுடைய சதுரத்தை வரைந்து விட்டோம். இப்பொழுது அதற்கு நிறம் தீட்டுவோம். பாருங்கள், ஏழு கட்டங்கள் சதுரம் ஒன்று வரைந்து நிறம் தீட்டிவிட்டோம். அடுத்ததாக இரண்டு கட்டங்கள் அகலமும் ஆறு கட்டங்கள்
நீளமும் உள்ள செவ்வகம் ஒன்று வரைந்து நிறம் தீட்டுங்கள். இப்பொழுது செவ்வகம் வரைய போகின்றோம். பாருங்கள், அகலம் இரண்டு கட்டங்கள், இரண்டு கட்டங்கள் அகலம், நீளம் ஆறு கட்டங்கள். பாருங்கள், நீளம் ஆறு கட்டங்கள். செவ்வகம் ஒன்றை வரைந்து அதற்கு நிறம் தீட்டிவிட்டோம். இது சதுரம், அது செவ்வகம். இங்கே ஏழு கட்டங்கள், இங்கே இரண்டு கட்டங்கள் அகலம், ஆறு கட்டங்கள் நீளம், ஆகவே செவ்வகம். சதுரம் நான்கு பக்கங்கள் உள்ளன. சதுரத்திற்கு நான்கு பக்கங்கள் உள்ளன. நான்கு பக்கங்களும் சமனாக உள்ளன. நான்கு பக்கங்களும் சமனாக உள்ளன. நான்கு பக்கமும் சமனாக இருந்தால் சதுரம். பாருங்கள், அடுத்து செவ்வகம். நீளம் கூடுதலாகவும் அகலம் குறைவாகவும் காணப்படும். நீளம் கூடுதலாக காணப்படும், அகலம் குறைவாக காணப்படும். செவ்வகம். இப்பொழுது திண்மத்தின் முன்பக்கத் தோற்றம், பக்கத்தோற்றம், கிடைப்படம் தொடர்பாக பார்ப்போம். பாருங்கள், சதுரமுகி ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. இங்கே மேற்பக்க தோற்றம். சதுரமுகி ஒன்றினை நாங்கள் மேசையில் வைக்கும்போது மேலே தெரிகின்ற பக்கம் மேற்பக்க தோற்றம். அதை நாங்கள் கிடைப்படம் என்றும் சொல்லுவோம், அல்லது திட்டம் என்றும் சொல்லுவோம். ஒரு சதுரமுகியின் மேலே இருக்கின்ற பகுதி, ஒரு தளத்தின் மீது வைத்து மேலே நாங்கள் பார்க்கும்போது அது மேற்பக்க தோற்றம். அதனுடைய பக்கத்தோற்றம், சதுரமுகியினுடைய பக்கத்தோற்றம். இங்கே முன்பக்க தோற்றம். சதுரமுகியை நாங்கள் பார்க்கின்றோம், அது முன்பக்க தோற்றம். மேலே காணப்படுவது மேற்பக்க தோற்றம், பக்கத்திலே காணப்படுவது பக்கத்தோற்றம். இப்பொழுது சதுரமுகியின் மூன்று தோற்றங்களையும் அறிந்திருப்பீர்கள். பாருங்கள், மேற்பக்க தோற்றத்தினை நீல நிறத்தினால் காட்டியிருக்கின்றேன், பக்கத்தோற்றத்தினை மஞ்சள் நிறத்தினால் காட்டியிருக்கின்றேன், முன்பக்க தோற்றத்தினை சிவப்பு நிறத்தினால் காட்டியிருக்கின்றேன். சதுரமுகி. சதுரமுகிக்கு ஆறு முகங்கள் உள்ளன. சதுரமுகிக்கு ஆறு முகங்கள் உள்ளன. முகங்கள் சதுரமாக இருக்கும். ஆறு முகங்களும் சதுரமாகத்தான் இருக்கும். இது சதுரமுகி. உதாரணமாக தாயக்கட்டையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சதுரமுகிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததாக கனவுரு. பாருங்கள், கனவுருவின் மேற்பக்க தோற்றம். கனவுருவை நான் மேசை மீது வைக்கும்போது மேலே பார்க்கின்றேன், மேற்பக்க தோற்றம். அதனை நாங்கள் கிடைப்படம் என்றும் சொல்லுவோம், அல்லது திட்டம் என்றும் சொல்லுவோம். மேலே காணப்படுகின்ற பக்கம் மேற்பக்கம், மேற்பக்க தோற்றம். அதனை நான் பச்சை நிறத்தினால் காண்பித்திருக்கின்றேன். இங்கே பக்கமாக காணப்படுவது பக்கத்தோற்றம். பக்கத்தோற்றத்தினை நான் நீல நிறத்தினால் காட்டியிருக்கின்றேன், கனவுருவின் பக்கத்தோற்றம். அடுத்து முன்பக்க தோற்றம். கனவுருவின் முன்பக்க தோற்றம். முன்பக்க தோற்றத்தினை சிவப்பு நிறத்தினால் காட்டியிருக்கின்றேன். ஆகவே கனவுருவின் மேற்பக்க தோற்றம், பக்கத்தோற்றம், முன்பக்க தோற்றம். கனவுருவிற்கு உதாரணங்கள் செங்கல், தீப்பெட்டி போன்றவற்றை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கனவுருவிற்கு உதாரணமாக பாருங்கள், கனவுரு ஆறு முகங்களும் செவ்வகங்களாக காணப்படும். கனவுருவின் ஆறு முகங்களும் செவ்வகங்களாக காணப்படும். எதிர்முகங்கள் சமனானவையாகவும் இருக்கும். எதிரான முகங்கள் சமனாக இருக்கும். ஆறு முகங்கள் செவ்வகங்களாக காணப்படும், எதிரான முகங்கள் சமனாக இருக்கும். இது கனவுருவின் இயல்பு. பாருங்கள்,
சதுர வடிவ முகங்கள் ஆறு உள்ள திண்மப்பொருள் எது? சதுர வடிவ முகங்கள் ஆறு உள்ள திண்மப்பொருள் எது? எதுவாக இருக்கும்? சதுரமுகி. சதுர வடிவ முகங்கள் ஆறு, ஆறு பக்கங்களும் சமம் என்று சொன்னாங்கள். சதுர வடிவ முகங்கள் ஆறு உள்ள திண்மப்பொருள் சதுரமுகி. நேரான விளிம்புகளை கொண்ட திண்ம உருக்கள் இரண்டினை பெயரிடுக. நேரான விளிம்பினை கொண்ட திண்ம உருக்கள் என்னென்ன? கனவுருவை கூறலாம், சதுரமுகியையும் கூறலாம். நேரான விளிம்பை கொண்ட திண்ம உருக்கள், நேராக காணப்படும் விளிம்புகள் நேராக காணப்படும் இவ்வாறான திண்ம உருக்கள் கனவுரு, சதுரமுகி. இப்பொழுது பாருங்கள், இங்கே இரண்டு கனவுருவ பட்டிகளை தந்திருக்கின்றேன், இரண்டு கனவுருக்களை தந்திருக்கின்றேன். இதனுடைய மேற்பக்க தோற்றம், பக்கத் தோற்றம், முன்பக்க தோற்றம் கேட்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், முதலாவது கனவுருவை பாருங்கள். PQR என்ற எழுத்துக்கள் போடப்பட்டிருக்கின்றன. மேற்பக்க தோற்றம், மேற்பக்க தோற்றம் உள்ள எழுத்து என்ன? பி. மேற்பக்க தோற்றம் உள்ள எழுத்து பி. இரண்டாவது பக்கத்தோற்றம், இங்கே பக்கத்தோற்றம் எங்கே இருக்கின்றது? கியூ, பக்கத்தோற்றம். முன்பக்க தோற்றம், இது முன்பக்க தோற்றம், ஆகவே ஆர். இங்கே மேற்பக்க தோற்றம் பி என்று எழுத்தினாலும், பக்கத்தோற்றம் கியூ என்று எழுத்தினாலும், முன்பக்க தோற்றம் ஆர் என்று எழுத்தினாலும் காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்த கனவுருவை அவதானியுங்கள். மேற்பக்க தோற்றம் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது எக்ஸ், மேற்பக்க தோற்றம். பக்கத்தோற்றம் ஒய் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது, பக்கத்தோற்றம். அடுத்து முன்பக்க தோற்றம், இது முன்பக்க தோற்றம் செட், ஆகவே எக்ஸ் ஒய் செட், மேற்பக்க தோற்றம், பக்கத்தோற்றம், முன்பக்க தோற்றம். இவ்வாறாக கனவுருவின் மேற்பக்க தோற்றம், பக்கத்தோற்றம், முன்பக்க தோற்றங்களை அறிந்திருப்பீர்கள். இப்பொழுது இங்குள்ள உருவிலே மேற்பக்க தோற்றம், பக்கத்தோற்றம், முன்பக்க தோற்றம் என்பவற்றை அம்புக்குறிகளுக்கு ஏற்ப வெற்றிடத்தில் எழுதுங்கள். இங்கே மேற்பக்க தோற்றம், பக்கத்தோற்றம், முன்பக்க தோற்றம் எங்கெங்கு உள்ளன என்பதை எழுதுங்கள். இடைவெளியில் எழுதப் போகிறீர்கள். இங்கே காணப்படுவது மேலே காட்டப்பட்டிருக்கின்றது, இது என்ன? மேற்பக்க தோற்றம், கனவுருவின் மேற்பக்க தோற்றம். இங்கே காணப்படுவது கனவுருவின் பக்கத்தோற்றம், இது பக்கத்தோற்றம். இந்த பக்கம், இது என்ன தோற்றம்? முன்பக்க தோற்றம். இது மேற்பக்க தோற்றம், பக்கத்தோற்றம், முன்பக்க தோற்றம். இப்பொழுது கனவுரு மற்றும் சதுரமுகியின் மேற்பக்க தோற்றங்கள், பக்கத்தோற்றங்கள், முன்பக்க தோற்றங்களை அறிந்து கொண்டீர்கள். இதுவரையும் நாங்கள் திண்மங்களினதும் கேத்திர கணித தளவடிவங்களினதும் பண்புகளையும் இயல்புகளையும் இனங்கண்டு கொள்வது தொடர்பாகவும், நேர்கோடுகளை பயன்படுத்தி தரப்பட்டுள்ள அளவுகளுக்கு ஏற்ப கேத்திர கணித தளவடிவங்களை வரைவது தொடர்பாகவும், அவை தொடர்பான செயற்பாடுகளில் ஈடுபடுவது தொடர்பாகவும் இன்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் பார்வையிட விரும்பினால் சேனல் என்ஐஇ யூடியூப்பில் சென்று பார்வையிட முடியும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.